شهادتي ومشي جاية 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 شهادتي جاية جاية يا ندينم بادي بنيندو جاية جاية يا ندينم بادي بنيندو جيغمينغو مامي ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி. அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய நமஸ்காரம். பாரம்பரிய பரம்பரை உணவகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இந்த பதிவில் நாளைக்கு தை வெள்ளிக்கிழமையில் இதை செய்தால் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கலாம். எப்படி அது? தை வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். எந்த வெள்ளிக்கிழமையானாலும் நீங்கள் செய்ய இதை வாருங்கள், பதிவு கொள்ளப் போகலாம். அதற்கு முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பொதுவாக வெள்ளிக்கிழமை என்பது தெய்வத்துக்குரிய கிழமையாக இருக்கிறது. வாரத்தின் மற்ற நாட்களில் என்றாலும் வெள்ளிக்கிழமையில் பலர் தங்களது வீடுகளில் பூஜை செய்வது வழக்கம். வெள்ளிக்கிழமைகளில் சில காரியங்களை செய்தால் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கலாம். கடைகளில் பெரும்பாலும் குபேர விளக்கு கிடைக்கிறது. வெள்ளிக்கிழமைகளில் தாமரை திரி வைத்து அதில் விளக்கு ஏற்றி வந்தால் குபேர அருள் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை சுக்கர ஓலையில் தாமரை இதழ் கொண்டு மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்து மந்திரம் கூறினால் செல்வம் பெருகும். வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் வீடை சுத்தம் செய்து சாம்பிராணி புகையை வீடு முழுக்க பிடிப்பதால் வீட்டில் கெட்ட சக்திகள் இருந்தால் விலகி நேர்மற ஆற்றலை அதிகரிக்க முடியும். லட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை அன்று உப்பை நாம் வாங்கினால் நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைப்பதோடு நமது வீட்டிலும் லட்சுமி கடாசம் எப்போதும் நிறைந்து இருக்கும் என்பது நம்பிக்கை. வெள்ளிக்கிழமைகளில் அரச மரத்தை 11 முறை சுற்றி வந்து அந்த மரட்டடியில் அமர்ந்து இருக்கும் விநாயகருக்கு 11 விளக்கு ஏற்றி வந்தால் பணவரவு அதிகரிக்கும். ஒருவர் வெள்ளிக்கிழமை விரதத்தை கடைபிடித்து வந்தால் லட்சுமி, முருகன், சுக்கிரன் ஆகிய மூவரின் அருளையும் ஒருங்கே பெறலாம். வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருப்பது தொடர்ந்து ஒருவர் வெள்ளிக்கிழமை விரதத்தை கடைபிடித்து வந்தால் லட்சுமி, முருகன், சுக்கிரன் ஆகிய மூவரின் அருளையும் ஒருங்கே பெறலாம். இதுதான் வெள்ளிக்கிழமையின் சிறப்பை பற்றி நாம் பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நாம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.